வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பால் பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதை சாப்பிட்றதுக்கு வாயில வச்ச உடனே கரைஞ்சிரும், ரொம்ப க்ரீமியாகவும் டேஸ்ட் ரொம்ப அருமையாகவும் இருக்கும். இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அரைக்கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன், அதை 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அரிசி எடுத்து அதே கப்லயே 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். அதே கப்லயே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 பங்கு அரிசினா 3 பங்கு பாலும் தண்ணியும் சேர்த்துருக்கோம். நீங்க 3 பங்குமே பாலாவே சேர்த்துக்கிட்டாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். 4 to 5 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கிடையில முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு முந்திரி திராட்சை வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். திராட்சை பழுத்து வரணும், முந்திரி நல்லா செவந்து வரணும். இந்த டைம்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 5 விசில் விட்டு எடுத்தாச்சு. அடுப்பை ஆன் பண்ணிட்டு இதுல 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு பச்சை பால் பயன்படுத்தவே இல்லை, காய்ச்சி ஆற வச்ச பால் தான் அரிசிக்கும் ஊத்தினேன். இப்போ இந்த சாதத்துக்கும் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இதை நல்லா இது போல கரண்டிலேயே மசிச்சு விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதோட 3 ஏலக்காய பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளமும் சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். ஆனால் பால் பொங்கல் அப்படின்றதுனால வெள்ளையா இருக்கணுங்கிறதுக்காக நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதோட 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமா நம்ம உப்பு சேர்த்து செய்யும் பொழுது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பால் சேர்த்துட்டு கரெக்டா 1-3 நிமிஷம் அடுப்புல இருந்தா போதும். கடைசியா நம்ம முந்திரி திராட்சை வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை நெய்யோடய நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கற்கண்டு பொங்கலும் இதே போலதான், சர்க்கரைக்கு பதிலாக கற்கண்டு ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். பார்க்கவே எவ்வளோ க்ரீமியா இருக்கு பாருங்க, சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அடுத்த டைம் நீங்க விசேஷ நாட்கள்ல பொங்கல் செய்யலாம்னு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பால் பொங்கல் ஒரு டைம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதோட டேஸ்டே ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இதை நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப டேஸ்டியான பால் பொங்கல் தயாராயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.